இந்தியாவில் பிஜேபி ஆட்சிக்கு வந்து அறுதி பெரும்பான்மையோடு அவர்கள் ஆட்சியை பிடித்து 8 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. இந்த 8 ஆண்டுகளாக இந்தியா தன்னுடைய முன்னேற்றத்தில் எல்லா வகையிலும் பின்தங்கி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வளர்ந்து வரக்கூடிய துறைகளெல்லாம் மோடி அரசு பதவியேற்ற பிறகு இந்தியர்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி உலக அரங்கில் வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அதில் குறிப்பாக ஒரே நாளில் 1000 ரூபாய் செல்லாது அப்படின்னு இந்திய மக்கள் தெருவில் நிறுத்தப்பட்டாங்க. இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கி தனியாருக்கு விற்கப்படுது. விமான நிலையம் துறைமுகம் வரைக்கும் குஜராத்தினுடைய வியாபாரிகளுக்கு இந்தியா விற்றுக்கொண்டிருக்கிறது. இந்தியாவை ஆளுகிற பிஜேபி அரசு இதையெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு மோசமான பண்பாட்டு தாக்குதலை பேரழிவை இந்தியாவில் பிஜேபி அதனை இயக்குகிற ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. அது என்னன்னா மக்களை அமைதி இல்லாதவர்களாக மதவெறி கொண்டவர்களாக ஒரு பெருங்கூட்டம் இன்னொரு கூட்டத்தை தாக்கி அழிப்பதாக வன்முறை மனநிலையை உருவாக்கி கொண்டிருப்பது. கும்பலாக சேர்ந்தா யார் வேணா யாரை வேணா அடித்து கொலை பண்ணலாம். ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிற டப்பாவில் அவர் உப்மா வச்சுருக்காரா ஆட்டுக்கறி வச்சுருக்காரா மாட்டுக்கறி வச்சுருக்காரா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வியை எழுப்பி யாரை வேணா கொலை பண்ண முடியும். அதே போல் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக பெண்கள் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் எவ்வளவு மோசமான பாலியல் வன்முறைக்கு கூட்டு பலாத்காரத்துக்கு ஆளாகியிருக்காங்க, அதை குஜராத்தே ஒரு சாட்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் ஒரு கொடும் குற்றத்தை செய்தவர்கள் தண்டனை காலம் கூட முடிக்காமல் விடுதலை செய்யப்படுறாங்க. ஏன் விடுதலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா பில்கிஸ் பானுங்கிற பெண்ணோட வழக்கில் அந்த பெண்ணின் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் கொல்லப்பட்டாங்க. அந்த பெண் கர்ப்பிணியாக இருந்த ஒரு பெண் பலரால் வன்முறை கூட்டு பாலுறவுக்கு ஆளாக்கப்பட்டார். அந்த அவர் கண்ண முன்னால சாட்சிகளை அடையாளம் காட்டி தண்டனை வழங்கப்பட்ட அந்த குற்றவாளிகள் அவர்களெல்லாம் பார்ப்பனர்கள். அந்த சர்டிஃபிகேட்டை அரசாங்கம் கொடுத்த சர்டிஃபிகேட் படி அவர்கள் பிராமணர்கள். அவர்கள் சிறைச்சாலையில் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள், ஆகவே விடுதலை செய்கிறோம்னு சொன்னாங்க. அதை எதிர்த்து அந்த பெண் நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஒன்றிய பிஜேபி ஆட்சி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மணிப்பூர் மாநிலத்தோட பிஜேபி ஆட்சி ரெண்டு இதை தான் அவங்க டபுள் பேரல் கன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒற்றை ஆட்சி நடந்தாலே தாங்க முடியாது, ரெண்டு இடத்துலையும் பிஜேபி ஆட்சி நடந்தால் என்ன நடக்கும்ங்கிறதுக்கு மணிப்பூர் ஒரு உதாரணமாகி இருக்கிறது. அங்கே பழங்குடியினர் அல்லாத மேத்தி என்கிற ஒரு பெரிய சமூகத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க போகிறோம் அப்படின்னு அதனால் பாதிக்கப்படுகிற குக்கி என்கிற பழங்குடி மக்கள் அதை நீங்கள் செய்யக்கூடாது அது எங்கள் உரிமையை பாதிக்கும் அப்படின்னு போராட்டம் நடத்தியதற்காக அந்த மேத்தியின மக்களாலும் அந்த மக்களின் பெயரில் ஆயுதங்கள் வழங்கப்பட்ட இளைஞர்களாலும் அந்த குக்கியின மக்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள். அங்கே வந்து இந்த கிறிஸ்தவர்களுடைய முயற்சியினால் படிப்பு வேலைவாய்ப்பு இந்த மாதிரி எல்லாம் ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள். அவர்கள் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுகிறார்கள்ங்கிறது அங்கே இருக்கிற பிஜேபிக்கு ரொம்ப நாளாக குறிவைக்கப்பட்ட ஒரு செய்தி. இந்த ரெண்டு இனக்கலவரம்ங்கிற பேரில் அங்கே இருக்கிற சர்ச்சுகள் உடைக்கப்படுகின்றன, கல்லறைகள் உடைக்கப்படுகின்றன, அந்த மக்கள் கொல்லப்படுகிறார்கள். இதனுடைய உச்சகட்டமாக பெண்கள் அதில் குறிப்பாக அந்த குக்கியின மலைவாழ் பெண்கள் எவ்வளவு மோசமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்னு இன்றைக்கி பல காட்சிகள் வருது. ஆனால் இதுக்கெல்லாம் அதிகமாக
மிக நம்முடைய மனதை பாதிக்கிற அளவுக்கு வெளியானது. ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி அவர்களை பட்டப்பகல்ல நட்ட நடு தெருவில் வெளிச்சம் போட்டு எவ்வளவு மோசமாக கேவலமாக அந்த வன்மத்தோடு நடந்து கொள்ள முடியுமோ அப்படி நடந்து கொண்டு அவங்களை அழைச்சிட்டு போகிற காட்சியை நம்ம பார்த்தோம். இந்த காட்சி ஒரு மனதை பதற வைக்கலன்னு சொன்னால் அந்த மனம் குற்ற மனம்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காட்சியை பார்த்த பிறகு யாராவது ஆணோ பெண்ணோ இது மட்டும் இல்லையா, வேற யாருக்கும் இப்படி நடக்கலையா, இவங்க ஏன் இப்படி வந்தாங்க தெரியுமா, இவங்க கஞ்சா செடி வளர்த்தாங்க தெரியுமா அப்படின்னெல்லாம் யாராவது பேசுனா அந்த குற்ற மனம் படைத்தவர்களிடம் நம்முடைய சமுதாயம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்கவுங்க வாழ்கிற பகுதிகளில் இப்படியான குற்றங்கள் நடப்பதற்கும் தூண்டுவதற்கும் இவர்கள் காரணமாக இருப்பார்கள். இப்போது நாங்கள் இங்கே திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சார்பாக இந்திய பொது உடைமை கட்சி, மார்க்சிய பொது உடைமை கட்சி, தமிழர் திராவிட இயக்க தமிழர் பேரவை எல்லாம் இங்கே வந்து சேர்ந்து போராட்டத்தில் இருக்கோம். நாங்கள் இங்கே ஒலிக்கிற குரல் அந்த பெண்களுக்கு போய் கேட்குமா தெரியாது, ஆனால் இங்கிருந்து கிடைக்கிற ஆதரவு நம்முடைய குரல் கேட்கப்பட்டிருக்குங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் நம்ம சுற்றி வாழுகிற இப்படிப்பட்ட குற்றத்தை தூண்டக்கூடிய அந்த குற்ற மனம் படைத்த ஆண்கள் பெண்கள் மனதில் ஆர்எஸ்எஸ் தத்துவம் இறக்கப்பட்டிருக்கு. ஆர்எஸ்எஸ் தத்துவம் இறக்கப்பட்டால் அவங்க இப்படி தான் நடந்து கொள்ளுவாங்க அல்லது அதை ஆதரிப்பாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையை நம்ம மக்களுக்கு சொல்கிறது தான் முதன்மையான நோக்கம். அதன் மூலமாக இந்த அபாயகரமான குற்ற மனம் படைத்த தத்துவத்தை கொண்டவர்களை தமிழ்நாட்டுக்குள்ளே விடக்கூடாது. இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் இதற்கு பொறுப்பேற்று மோடி அரசு பதவி விலகணும், ஆனால் அவர் அதுக்கு பயந்துதான் நாடாளுமன்றத்துக்கே வரமாட்டேங்கிறாரு. உலகத்தில் போய் சீன தலைவரை பார்த்து பேசுகிறாரு, அமெரிக்க ஜனாதிபதியை பார்த்து பேசுகிறாரு, அவரை பார்த்து பிரான்ஸ் நாட்டுக்காரங்களாம் பயப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் பாராளுமன்றத்துக்கு வர்றதுக்கு பயப்படுறார், நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டேங்கிறார். ஆகையினால் மணிப்பூர் மாநில அரசு உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும். வெறும் டிஸ்மிஸ் பண்ணுறதில்லை, அந்த முதல்வர் உட்பட அத்தனை பேரும் இந்த குற்றத்திலே பங்கேற்பவர்கள் அவங்க அரசு நீக்கணும், அவர்கள் கைது செய்யப்படணும், இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று மோடி அரசு ராஜினாமா பண்ணணும். ஆனால் அந்த அளவுக்கு அவங்க மான ரோஷம் உள்ளவங்கள்லாம் கிடையாது, வேணால் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பாங்களே தவிர அதை பற்றி அவங்க கவலையெல்லாம் படமாட்டாங்க. இருந்தாலும் மக்களுடைய கோபம் இன்றைக்கு எதிரொலிக்கிறது, இன்றைக்கு குரலாக ஒலிக்கிறது, அடுத்த ஆண்டு அது வாக்கு சீட்டாக ஒலிக்கும். இந்த வன்முறையாளர்கள், மதவெறியர்கள், மக்கள் மீது அக்கறை இல்லாத கொடியவர்கள் இந்த நாட்டின் பதவிகளிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள், அப்புறப்படுத்தப்பட வேண்டும்ங்கிறதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம். நன்றி.